அனைவருக்கும் என்னுடைய பணிவான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருட் சகோதரி சேவியர் செல்வி மதுரை கோப்புதிரில் இருக்கக்கூடிய லூர்து அன்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராகவும் ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமியில் எங்கள் பள்ளி மாணவிகளுக்கு ஒரு மென்டராகவும் இருந்து நான் பணி செய்து வருகிறேன். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கு இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு அப்படிங்கிற பாடத்தினுடைய 5வது பகுதியை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த 5வது பகுதியில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பசும்பன் முத்துராமலிங்க தேவர். யாரை பற்றி பார்க்க போகிறோம்? பசும்பன் முத்துராமலிங்க தேவர். இவங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பன் அப்படிங்கிற இடத்துல உக்கிரபாண்டி தேவருக்கும் இந்திராணி தம்பதியினருக்கும் ஒரே மகனாக 1908 அக்டோபர் மாதம் 30வது நாள் பிறக்கிறார். இவர் வந்து சின்ன வயசில் ரொம்ப ஆர்வமாக கல்வியை கற்றவர். ஆனால் உடல்நலக்குறைவின் காரணமாக படிப்பை தொடர முடியலை. ஆனாலும் இவருக்கு வந்து தமிழ், ஆங்கிலம் போன்ற 2 மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றக்கூடிய திறமை பெற்றிருந்தார். இவர் ஒரு முறை சென்னைக்கு தன்னுடைய சொத்து சம்பந்தமாக போயிருக்கிறாரு. அப்படி போயிருக்கிற போது யாரை சந்திக்கிறாரு அப்படின்னு சொன்னால், தன்னுடைய வழக்கறிஞர் சீனிவாசனை சந்திக்கிறார். அப்படி சந்தித்த போது சீனிவாச ஐயங்கார் என்ன சொல்கிறாருங்க அப்படின்னா, காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துக்க சொல்லி சொல்கிறாரு. அப்போ இவரும் உடன்பட்டு காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துக்கிறார். அந்த காங்கிரஸ் மாநாட்டில் இந்த சீனிவாச ஐயங்காருடைய எழுச்சி மிக்க பேச்சையும் நேதாஜி அவர்களுடைய உணர்ச்சி மிக்க பேச்சையும் கேட்டு வியந்து போன பசும்பன் முத்துராமலிங்க தேவர் என்ன செஞ்சார் தெரியுமா? நம்மளும் இவங்கள போல் இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு நம்மளால் முடிஞ்ச எல்லா பணிகளையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறார். அப்போ இந்த மாநாட்டினுடைய இந்த சிறப்பு விருந்தினராக அமரக்கூடிய அந்த முதல் வரிசையில் முதல் இடத்துல இவர் அமர்ந்திருக்கிறார். அப்போ அங்கே உரையாற்றி கொண்டிருந்த அந்த நேதாஜியினுடைய உரையை கேட்டு ஆர்வமாக அமர்ந்திருக்கிறாரு. அப்பொழுது இவர் அமர்ந்திருந்ததை கண்டு நேதாஜியால் ரொம்ப ஈர்க்கப்பட்டார். எந்த அளவுக்கு ஈர்க்கப்பட்டார் அப்படின்னு சொன்னாக்கோ, தன்னுடைய சொந்த ஊருக்கே அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு தன்னுடைய அம்மா கிட்ட எப்படி அறிமுகப்படுத்துகிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த பசும்பன் முத்துராமலிங்க தேவர் உங்களுக்கு இன்னொரு மகன் அப்படின்னு சொல்லிட்டும், தன்னுடைய நண்பர்கள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இவர் என்னுடைய சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டும் இவரை அறிமுகப்படுத்துகிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா, பசும்பன் முத்துராமலிங்க தேவருடைய இந்த வீரமிக்க பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும், தன்னுடைய விவேகமான பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உருவாக்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா, பசும்பன் முத்துராமலிங்க தேவருடைய அழைப்பினை கேட்டு தமிழகத்திலிருந்து ஒரு பெரும் படையே இராணுவத்துக்கு போகுது. அதாவது 600 மேற்பட்ட தமிழக இளைஞர்களை இவர் இராணுவத்தில் சேர்த்தார். அடுத்து ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் ஒரு பெரும் எழுச்சியை ஏற்படும் வரையில் இவருடைய வீர உரை இருந்துச்சு. அதனால் இவருடைய பேச்சை கேட்டு மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஆங்கில ஆட்சிக்கு எதிராக அப்படியே வீறு கொண்டு எழுந்துடுறாங்க. பெரிய போராட்டமே வெடிக்குது. இதனால் அவரை கைது செய்கிறாங்க. கைது செய்து எங்கெங்கே வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி, வேலூர், அளிப்புறம் ஜெயில், அடுத்து ராஜமுந்திர அம்ரோட்டி ஆகிய சிறைகளில் இவரை அடைச்சி வச்சுருக்காங்க. கடைசியாக டாமே அப்படிங்கிற இராணுவ சிறையில் இவரை அடைக்கிறாங்க. இவர் பல போராட்டங்களில் ஈடுபட்டு சிறை சென்று தன்னுடைய வாழ்நாட்களில் 1/5 பகுதியை, அதாவது 4000 சிறையில் கழித்ததாக சொல்கிறாங்க. இவரை பற்றி படைத்தளபதியாக இருந்த தில்லான் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். இவ்வாறு போற்றக்கூடிய அளவுக்கு இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்து
உழைத்தவர்கள் தமிழர்கள். அதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர் யாரு அப்படின்னு சொன்னால் நம்முடைய இந்த பசும்பன் முத்துராமலிங்க தேவர் தான். இதோட இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு என்ற பாடத்தினுடைய பகுதி 5 முடிஞ்சிருச்சு. நன்றி.